வணக்கம். இணைந்திருக்கின்றோம் நியூஸ் அட் நைன் பிரதான செய்தி அறிக்கையோடு. முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று வெளியீடு. ஜெனீவா ஊடாக ஆதாரங்களை திரட்டும் பொறிமுறைக்கு அமைச்சர் அலி சப்ரி எதிர்ப்பு. ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நாளை ஆரம்பம். கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையின் வருமான வரி பிரசோதகர்கள் இருவர் இன்று கைது. தொழிற்சங்க தலைவர்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை நிறுத்தக்கோரி அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் இன்று போராட்டம். விரிவான செய்திகள் தொடர்பான பிரதான செய்திகள். தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று வெளியிடப்பட்டது. தமிழ் பொது வேட்பாளர் பாவண்ணா அரியநேத்திரனின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று முற்பகல் யாழ்ப்பாணத்தில் வெளியிட்டு வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் இதற்கான நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் தமிழ் பொது வேட்பாளர் பாவண்ணா அரியநேத்திரன் உட்பட பொது கட்டமைப்பில் உள்ள அரசியல் கட்சித் தலைவர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தமிழ் மக்களை இறைமையும் சுயநிர்ணய உரிமையும் கொண்ட ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இலங்கை தீவு ஒரு பெண்மை தேசிய அரசாக கட்டமைக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலான அலகானது வடக்கு கிழக்கு மாகாணங்களை எல்லையாக கொண்டு அமைய வேண்டும். குறித்த சுயநிர்ணய அலகிற்குள் முஸ்லிம் மக்களின் நியாயமான அரசியல் உரிமைகள் தொடர்பில் திறந்த மனதோடு பேச்சுவார்த்தை நடாத்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு தயாராக உள்ளது. மலையக தமிழ் மக்களுக்கு நிரந்தர தீர்வு வழங்கப்பட வேண்டும். இன அழிப்பு தொடர்பில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பன்னாட்டு நீதித்துறை கட்டமைப்பு கூடாக விசாரணை நடத்தப்பட்டு பரிகார நிதி வழங்கப்படுவதுடன் இன அழிப்பு செயற்பாடுகள் மேலும் நிகழாமையை உறுதி செய்ய வேண்டும். இதுவரையிலுமான ஐநா மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானங்களின் தொகுக்கப்பட்ட அனுபவமாக ஐநா பொதுச் செயலர் பொறுப்பு கூறலை ஐநா பொதுச் சபையிடம் பாரப்படுத்துவதன் மூலம் இன அழிப்புக்கு எதிரான பன்னாட்டு விசாரணைகளை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றங்களிடம் பாரப்படுத்த வேண்டும். அபிவிருத்தியின் பெயரால் மேற்கொள்ளப்படும் நிலப்பரிப்பை தடுக்கவும். தமிழர் தாயகத்தின் தேசிய வளங்களை இயற்கையின் சமநிலை குலையாத வகையில் வினைத்திறனுடன் பயன்படுத்தவல்ல தற்சார்பு பொருளாதார கட்டமைப்புகளை நாம் உருவாக்க வேண்டும். புலம்பெயர்ந்த தமிழர்களின் முதலீடுகளையும் உள்ளூர் மற்றும் சர்வதேச முதலீடுகளையும் உள்வாங்கும் அதிகாரம் தமிழர் தேசத்துக்கு இருக்க வேண்டும். போரினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கென பன்னாட்டு சமூகத்தின் மேற்பார்வையின் கீழ் விசேட இடைக்கால பாதுகாப்பு ஏற்பாடு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட விடயங்கள் தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அத்துடன் தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலான அலகானது வடக்கு கிழக்கு மாகாணங்களை எல்லையாக கொண்டு அமைய வேண்டும். குறித்த சுயநிர்ணய அலகிற்குள் முஸ்லிம் மக்களின் நியாயமான அரசியல் உரிமைகள் தொடர்பில் திறந்த மனதோடு பேச்சுவார்த்தை நடாத்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு தயாராக உள்ளதாகவும் மலையக தமிழ் மக்களுக்கு நிரந்தர தீர்வு வழங்கப்பட வேண்டும். மேலும் உடனடி பிரச்சினைகளுக்கு அவர்கள் தொடர்ச்சியாக கோரி வரும் தீர்வுகளும் வழங்கப்பட வேண்டும். இத்தீர்வுகளுக்கான போராட்டத்தில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பானது மலையக தமிழர்களோடு தோளோடு தோள் நிற்கும் எனவும் தமிழ் பொது வேட்பாளர் பாவண்ணாரிய நேத்திரனின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிதறி கிடக்கின்ற சீரழிஞ்சு கிடக்கின்ற தமிழ் தேசிய அரசியல் பரப்பை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து அடுத்த கட்ட பரப்பில் நாங்கள் எதற்காக அகிம்சை ரீதியான போராட்டம் ஆயுத ரீதியான போராட்டம் இடம்பெற்று இன்று இராஜதந்திர ரீதியான ஒரு செயல்பாட்டு அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அதை நாங்கள் வலுப்படுத்த வேண்டும். அந்த வலுப்படுத்தல் மூலமாக எங்களுக்கான இணைப்படுகொலைக்கான நீதி அல்லது ஒன்றிணைந்த இந்த வடகிழக்கிலே ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு நிரந்தர அரசியல் தீர்வை பெற பலர் முளைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இருக்கின்ற 15 நாட்களில் இன்னும் பல்வேறுபட்ட கதைகள் வரும், வதந்திகள் வரும். சில கட்சிகள் சிலரை ஆதரிக்கின்றார்கள் என்றால் அது செய்தி அல்ல, சண்டை ஆதரிக்கின்றார்கள் என்றால் தான் அது செய்தி. இந்த தேர்தலில் தான் நாங்கள் முதன்முறையாக தமிழர்களாக சிந்திக்கின்றோம், தமிழ் மக்களாக சிந்திக்கின்றோம். இங்கு நாங்கள் பிறந்த இந்த நாட்டிலே எங்களுக்கு இடமில்லை, எங்களை இரண்டாந்தர பிரஜைகளாக ஆக்கிவிட்டார்கள். இவை எல்லாவற்றையும் நாங்கள் மனதில் நிறுத்தி அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்திப்பதற்காக முதலிலே நாங்கள் செய்ய வேண்டியது ஒற்றுமைப்படுத்தல். இந்த ஒற்றுமையின் சின்னமாகத்தான் திரு அரியநேத்திரன் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். நாங்கள் தமிழ் மக்களது பிரச்சனையை மையப்படுத்தி அந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். இலங்கையில் ஒரு சரியான
அரசியல் தீர்வு ஒன்று ஏற்பட்டால் மாத்திரம்தான் பொருளாதார பிரச்சனைகள் என்பது தீர்க்கப்படும் என்பதை நாங்கள் எங்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெளிவுபட கூறியிருக்கின்றோம். இந்த நாட்டில் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு ஏற்பட்டு ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை ஏற்பட்டால் மாத்திரம்தான் இந்த நாடு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைய முடியும் என்பதை பொது கட்டமைப்பு அதனை மிக தெளிவாக முன்வைத்திருக்கின்றது. தமிழ் மக்களுக்கு தாங்கள்தான் தலைமை தாங்குகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் தமிழ் மக்களது எதிர்காலத்தை குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலமான நிலைமை இருக்கிறது. ஆகவே மக்கள் தயவு செய்து அதனை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு வாக்களிப்பதாக முடிவெடுத்திருக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் வெகு விரைவில் இந்த முடிவும் அவர்கள் எடுத்த முடிவும் வரலாற்றில் மிகப்பெரும் பிழையான முடிவு என்று சொல்லி உணரப்படும். நாங்கள் கட்சிகளினுடைய ஒற்றுமை என்று சொல்லி தமிழ் இனத்திற்கு சாபக்கேடான விடயங்களில் ஒத்துழைப்போமாக இருந்தால் அதை வரலாறு மன்னிக்காது என்றுதான் நான் சொல்லுகின்றேன். தமிழரசு கட்சியில் சஜித் பிரேமசாதாவுக்கு ஆதரவாக அவருக்கு வாக்களிப்பதென்ற எடுத்த முடிவை நிராகரிப்பவர்கள் துணிந்து வெளியே வந்து சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு நாங்கள் நிறுத்தியிருக்கின்ற தமிழ் மக்களினுடைய சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற பொது வேட்பாளர் திருவாளர் அரியணைத்திறன் அவர்களுக்கு வாக்களிக்குமாறு கோர வேண்டும். கட்சியின் ஒற்றுமையை காப்போம் என்று சொல்லி சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை ஏற்று தமிழ் தேசிய உணர்வாளர்கள் கட்சியின் ஒற்றுமையை முன்னிட்டு மௌனமாக இருப்பார்களாக இருந்தால் வரலாறு அவர்களை மன்னிக்காது. சர்வதேசத்தை நோக்கி எங்களுடைய கோரிக்கைகள் அமைய வேண்டும். சர்வதேச சமூகம் ஐநா மன்றம் சுயநிர்ணய உரிமைக்கான பொறிமுறையை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் இறுக்கமாக இதை வைப்பதன் ஊடாகத்தான் இதை நாங்கள் ஒரு மிகப்பெரிய அளவிலே இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை முன் கொண்டு செல்ல முடியும். நாங்கள் 75 வருடமாக எதிர்நோக்கின்ற இந்த பிரச்சனை இந்த உள்ளடக்கத்தை கொண்டு தமிழ் மக்கள் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அதாவது தமிழ் தேசியம் சார்ந்த பலர் சிங்கள தலைவர்கள் பின்னாலே போய்கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு எத்தனை தியாகங்களை புரிந்த கட்சி, தந்தை செல்வா உட்பட அமிர்தலிங்கம் ஐயா உட்பட எத்தனையோ தலைவர்கள் இருந்த கட்சி, நேர்மையாக நீதியா பயணித்த கட்சி இன்றைக்கு விலை போயிருக்கிறது. சிங்கள தேசத்துக்கு இன்றைக்கு சிங்களவருக்கு அடிமையாகிவிட்டது. அந்த வகையிலே இந்த கட்சி திருந்த வேண்டும். பிரதான வேட்பாளர்கள் அனைவருடைய தேர்தல் விஞ்ஞாபனமும் வெளியாகி இருக்கிறது. அங்கு எதுகும் தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனையை நாட அடிப்படையை கூட அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் எந்த அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சி இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை நிராகரித்து சஜித் பிரேமதாசாவுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஆதரிக்கிறது என்பதை இந்த மக்களுக்கு அவர்கள் சொல்ல வேண்டும். இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை எதிர்த்து சஜித் பிரேமதாசாவை ஆதரித்தல் என்பது தமிழினத்துக்கு செய்கின்ற மாபெரும் வரலாற்று தவறாகும். இந்த தவறை இலங்கை தமிழரசு கட்சி திருத்திக் கொள்ள வேண்டும். பொது வேட்பாளர் ஜனாதிபதியாக வருவதற்காக முன்னிறுத்தப்படவில்லை. அவர் தமிழ் மக்களை ஒன்று திரட்டுவதற்காகவும் கட்சிகளை ஒன்றிணைப்பதற்காகவும் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை ஒருமித்த குரலில் ஒலிக்கச் செய்வதற்காகவுமே முன்னிறுத்தப்படுகின்றார். ஒன்று திரண்ட தமிழ் மக்கள் உலகத்தின் முன்னும் தென்னிலங்கையின் முன்னும் தளமாக நிமிர்ந்து நிற்பார்கள். அரியணைத்திறன் அவர்களுக்கு வழங்கப்படும் வாக்குகள் தமிழ் மக்கள் தங்களுக்கு தாங்களே வழங்கும் வாக்குகள் தான். தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பது தமிழ் மக்களின் தேசிய கடமையாகும். சங்கு சின்னத்துக்கு ஆகக்கூடிய தமிழ் வாக்குகளை வழங்குவதன் மூலம் அன்பான தமிழ் மக்களே, எங்களை நாங்களே வெற்றி பெற வைப்போம். ஜெனீவா ஊடாக ஆதாரங்களை திரட்டும் பொறிமுறைக்கு அமைச்சர் அலி சஃப்ரி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு எதிராக ஜெனீவா ஊடாக வெளியில் ஆதாரங்களை திரட்டும் பொறிமுறை இடம்பெற்று வருவதாகவும் அதற்கு தமது முழுமையான எதிர்ப்பை வெளியிடுவதாகவும் வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் நீதி சிறைச்சாலைகள் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு தீர்ப்புகளை பரஸ்பரம் ஏற்று அங்கீகரித்தல், பதிவு செய்தல் மற்றும் வலுவுறுத்தல் சட்டமூலத்தின் இரண்டாம் மதிப்பீட்டை நாடாளுமன்றத்தில் இன்று முன்வைத்து உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். කතා කරනවනේ දැන් ඊට පස්සේ උත්තරද ඒකෙන් අපි උත්සාහ කරන්නේ පිට දැනටමත් ක්‍රියාත්මක වෙනවා රටට විරුද්ධව අපි හැමෝම දන්නවා ජිනීවා හරහා එළියේ එවිඩන්ස් ගැදරින් මෙකැනිසම් එක
நமது நாட்டின் இராணுவத்தினரை நாம் காட்டிக் கொடுக்க போவதில்லை, எமக்கு மூளை சரியில்லை என்று நினைக்க வேண்டாம். ஜெனீவா ஊடாக வெளியில் ஆதாரங்களை திரட்டும் பொறிமுறை இடம்பெற்று வருகின்றது. அரசாங்கம் என்ற வகையில் நாம் அதனை முழுமையாக எதிர்க்கின்றோம். உண்மைக்கும் நல்லிணக்கத்துக்குமான ஆணைக்குழு இலங்கையில் மாத்திரமல்ல, சுமார் 43 நாடுகளில் நடைமுறையில் உள்ளது. இந்த பிரச்சினைக்கு உள்நாட்டில் தீர்வு காண்பதே எமது நோக்கமாகும். ஆதலால் வெளிநாட்டு தலையீடுகளை நிறுத்த வேண்டியுள்ளது. இந்த விடயத்தில் தண்டிப்பதற்கான அதிகாரத்தை யாருக்கும் கொடுக்கவில்லை. இது பற்றி ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றே குறிப்பிடுகின்றோம். அரசியலமைப்பின் பிரகாரம் உள்நாட்டிலேயே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும். அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதானால் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். அரசு ஊழியர்களின் சம்பளம் 24 வீதமாக அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி வேட்பாளர் சாஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சியில் அரசு ஊழியர்களின் சம்பளம் 24 வீதத்தினால் அதிகரிக்கப்படும் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இன்று காலையில் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஒரு பம்போரி தேசபாலனு பசகதமலா சத்திய வசன்ம ராஜ்ய சேவை நிறுத்த வீசிட்டின ராஜ்ய சேவகையா சுரக்ஷித கரணவா ஆரக்ஷா கரணவா ஒகுட்ட ஏட்ட ரகவர நேர பாதேனவா ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஊடாக எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் இருந்து அரசு ஊழியர்களின் சம்பளத்தை 24 வீதமாக அதிகரிப்பதோடு வழங்கப்படுகின்ற வாழ்க்கை செலவு கொடுப்பனவை 25,000 ரூபாய் வரை அதிகரித்து அடிப்படை சம்பளத்தை 57,500 வரை அதிகரிக்க நடவடிக்கை எடுப்போம். அரசு ஊழியர்களையும் மத்திய வகுப்பினரையும் அரசாங்கத்தின் வரிச்சுமையிலிருந்து விடுவித்து 6.36 வீதம் வரையாக காணப்படுகின்ற வரி சூத்திரத்தை 1.24 வீதம் வரை குறைப்போம். தற்போதைய அரசாங்கம் அரசு ஊழியர்களை சுமையாக பார்க்கின்றது, ஆனால் நாம் அவர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுப்போம். இனமத மொழி பேதங்களை களைந்து அனைத்து மக்களின் வாழ்விலும் ஒளியேற்ற தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும். வவுனியா மாவட்டம் அபிவிருத்தி செய்யப்படும். நுண்கடன் வலையில் சிக்கியிருக்கின்ற மக்களை அதிலிருந்து மீட்டெடுப்பதோடு மீண்டும் எமது நாட்டை பலமான நாடாக கட்டியெழுப்புவோம். துப்பத் தமிங் மிதன்னட மசகட்ட ருபியால் விசிதகானே மாச விசிஹத்தரா அப்பி ஒப்பட சக்தி லபாதேனோ உபகே ஜனஜீவிதே குடனகாகான்னட. இதன்போது உரையாற்றிய அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன், ஏழையாக திரண்டு வந்திருக்கின்ற அன்பு தாய்மார்களே, பெரியோர்களே, நண்பர்களே, இளைஞர்களே, உங்கள் எல்லோருக்கும் இறைவனுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். இந்த தேர்தல் எம்மை பொறுத்தவரையிலே, எமது நாட்டை பொறுத்தவரையிலே முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக இருக்கின்றது. ஏனைய தேர்தலை போலல்ல, இந்த நாடு மிக மோசமான நிலையில் இருக்கிறது. மக்களுடைய வாழ்வாதாரம் மோசமான நிலையில் இருக்கிறது. கொள்ளையர்களும் கொள்ளைக்கார கூட்டமும் இன்று ஜனாதிபதியோடு சேர்ந்து கொண்டு பொய் பிரச்சாரங்களையும் ஏழைகளுடைய பசியை கஷ்டத்தை உணர்ந்து பணங்களை கொடுத்து பஸ்களிலே ஏற்றி வந்து. ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் பிரச்சார கூட்டம் இன்று மாலை மன்னார் பஜார் பகுதியில் இடம்பெற்றது. மாவட்டத்தின் பல பாகங்களில் இருந்தும் சுமார் 7,000 அதிகமான மக்கள் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரிஷாட் பதியுதீன், ரவுப் ஹக்கீம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஹெருனிகா பிரேமச்சந்திர, அர்ஜுன ரணதுங்க, ஹுனேஸ் ஃபாரூக், ஐக்கிய மக்கள் சக்தியின் மாவட்ட அமைப்பாளர்கள், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் என பலர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்திற்கு முன்னர் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச மன்னார் ஆயர் இல்லத்திற்கு விஜயம் செய்தார். மன்னார் மறைமாவட்ட ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகையை சந்தித்து கலந்துரையாடியதுடன் ஆசியம் பெற்றுக் கொண்டார். ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நாளை ஆரம்பமாக உள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நாளை முதல் நாடளாவிய ரீதியில் ஆரம்பமாக உள்ளது. தபால் மூலம் வாக்களிப்பதற்கு 712,321 அரசு ஊழியர்கள் தகுதி பெற்றுள்ளனர்.
மாவட்ட சிலக அலுவலகங்கள், தேர்தல் ஆணைக்குழு அலுவலகங்கள், சிரேஷ்ட மற்றும் பிரதி போலீஸ் மா அதிபர் அலுவலகங்கள், போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகங்கள், போலீஸ் நிலையங்கள், சிறப்பு அதிரடிப்படை முகாம்கள், சிறப்பு போலீஸ் பிரிவுகள் மற்றும் உயரடுக்கு பாதுகாப்பு பிரிவுகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நாளை தபால் மூலம் தமது வாக்கினை அடையாளப்படுத்த சந்தர்ப்பம் கிடைக்கும் என தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. எதிர்வரும் 5ம் 6ம் தேதிகளில் முப்படை முகாம்கள் மற்றும் ஏனைய அனைத்து அரசு நிறுவனங்களிலும் தபால் மூல வாக்களை பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதனிடையே தபால் மூல வாக்களை குறித்த தினங்களில் செலுத்த முடியாதவர்களுக்கு செப்டம்பர் 11 மற்றும் 12ம் தேதிகள் வாக்களிக்க மேலதிக தினங்களாக ஒதுக்கப்பட்டுள்ளன. தொடர்பான பிராந்திய செய்திகள். கிளிநொச்சி மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க 1,97,000 பேர் தகுதி பெற்றுள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்களிப்பிற்கு 1,97,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாகவும், தபால் மூல வாக்களிப்பிற்காக 108 வாக்களிப்பு நிலையங்கள் தயார்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தெரிவித்துள்ளார். இன்று கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் கிளிநொச்சி மாவட்டத்திலே 1,97,000 வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள். அந்த வகையிலே கிளிநொச்சி மாவட்டத்திலே 108 வாக்களிப்பு நிலையங்கள் தயார்படுத்தப்பட்டு வருகின்றது. இதற்கு மேலதிகமாக வாக்கெண்ணல் நடவடிக்கைகள் எங்களுடைய பழைய கச்சேரி வளாகத்திலே 8 நிலையங்களிலே நடைபெற இருக்கின்றது. அதே போல நாளை முதல் நடைபெற இருக்கின்ற தபால் மூல வாக்களிப்புக்காக 3,656 அரசாங்க உத்தியோகத்தர்கள் தகுதி பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்காக இந்த மாவட்டத்திலே 96 வாக்களிப்பு நிலையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. மாவட்ட செயல உத்தியோகத்தர்களுக்காக 4ம் தேதியும் போலீசாருக்காக 4ம் தேதி மற்றும் 6ம் தேதியும் ஏனைய அரச உத்தியோகத்தர்களுக்காக 5 மற்றும் 6ம் தேதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக வாக்களிப்பிலே தவறுகின்ற உத்தியோகத்தர்கள் பழைய கச்சேரி வளாகத்திலே 11ம் மற்றும் 12ம் தேதிகளிலே தங்களுடைய வாக்கை செலுத்த முடியும். எங்களுடைய மாவட்டத்திலே இதுவரை 3 முறைப்பாடுகள் தேர்தல் முறைப்பாட்டு பிரிவுக்கு கிடைக்கப்பட்டது. 2 முறைப்பாடுகள் கிராமிய மட்ட அமைப்புகளை தெரிவு செய்வதற்கான முறைப்பாடுகளாகவும், 1 முறைப்பாடு கிளிநொச்சி சந்தை பிரதேசத்திலே கடைகளை பங்கிட்டு வழங்குவது சம்பந்தமாகவும் தேர்தல் முறைப்பாட்டு பிரிவுக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க முல்லைத்தீவு மாவட்டத்தில் 86,889 பேர் தகுதி பெற்றுள்ளதாகவும், தேர்தலுக்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் ஆ. உமாமகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இன்று மாலை முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த தகவலை வெளியிட்டார். ஜனாதிபதி தேர்தலில் வன்னி தேர்தல் தொகுதியின் முல்லைத்தீவு மாவட்டத்துக்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. வாக்காளர் இடாப்பின் பிரகாரம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 86,889 பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளதோடு 31 மே தேதியிலே 18 வயதை பூர்த்தி செய்த 404 பேர் குறைநிரப்பு பட்டியல் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். 137 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பு இடம்பெற இருக்கின்றது. வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றது. எதிர்வரும் 8ம் தேதி விசேட விநியோகத்துக்குரிய ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதேபோல் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தபால் மூல வாக்களிப்புக்காக 3,561 பேர் தபால் மூல வாக்களிப்புக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். நாளைய தினம் மாவட்ட செயலகத்திலும் மாவட்ட தேர்தல் அலுவலகத்திலும் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற இருக்கின்றது. நாளை 4ம் தேதியும் 6ம் தேதியும் மாவட்டத்தில் இருக்கின்ற போலீஸ் திணைக்களங்களில் அந்த தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற இருக்கின்றது. அதேபோல் ஏனைய அரச நிறுவனங்களில் 5 மற்றும் 6ம் தேதிகளில் இந்த தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற இருக்கின்றது. அதோடு தினங்களில் வாக்களிக்க முடியாதவர்கள் எதிர்வரும் 11, 11 ஆகிய தினங்களில் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் தங்களுடைய வாக்குகளை அளிக்க முடியும். வாக்கு எண்ணும் பணி முல்லைத்தீவு மகா வித்தியாலயத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. முல்லைத்தீவு மகா வித்தியாலயத்தில் 8 வாக்கெண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட இருக்கின்றது. இந்த மாவட்டத்தில் சுமார் 1,300 விசேட தேவையுடையவர்களுக்கு விசேடமான இந்த வாக்களிப்பு வசதிகளை மேற்கொள்வதற்குரிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதேபோல் தேர்தல் முறைப்பாடுகள் முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையில் 5 முறைப்பாடுகள்லாம் இதுவரை கிடைத்திருக்கின்றது. அவை அநேகமாக இந்த சட்ட மீறல்களாகவே இருக்கின்றது. தேர்தல் தொடர்பான எந்த ஒரு வன்முறையும் இதுவரை இந்த மாவட்டத்தில் இடம்பெறவில்லை.
021-2299-06 என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு தங்களுடைய முறைப்பாடுகளை தெரிவிக்க முடியும். இதேவேளை 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகள் நாடளாவிய ரீதியில் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் தபால் ஊழியர்கள் வாக்காளர் அட்டைகளை வீடு வீடாக சென்று விநியோகித்தனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணி மட்டக்களப்பில் இன்று ஆரம்பமானது. நேற்றைய தினம் வாக்குச்சீட்டுகள் தேர்தல்கள் செயலகத்தால் மட்டக்களப்பு மாவட்ட பிரதம அஞ்சல் அலுவலகத்திடம் கையளிக்கப்பட்டன. மாவட்டத்தில் உள்ள தேர்தல் தொகுதிகளில் காணப்படும் தபாலகங்களுக்கு வாக்குச்சீட்டுகள் நேற்று பகிர்ந்தளிக்கப்பட்ட நிலையில் இன்று வாக்காளர் அட்டைகளை வாக்காளர்களுக்கு விநியோகிப்பதற்கான பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. மட்டக்களப்பு தேர்தல் தொகுதியில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள வாக்காளர்களின் வீடுகளுக்கு வாக்குச்சீட்டுகளை தபால் திணைக்கள ஊழியர்கள் எடுத்துச் சென்று விநியோகித்ததை அவதானிக்க முடிந்தது. தமக்கு சார்பான நபரை இலங்கையின் ஜனாதிபதியாக இந்தியா முயற்சிக்கின்றது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. தமக்கு சார்பான நபர் ஒருவரை இலங்கையின் ஜனாதிபதியாக்க இந்தியா முயற்சிகளை எடுத்து வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தானா சுரேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். உண்மையிலே இந்த தேர்தல் விடயத்தை பொறுத்த மட்டிலே இன்றைக்கு தென்பகுதியிலே பிரதானமாக போட்டியிடுகின்ற ரணில் விக்ரமசிங்கே, அதே போன்று சஜித் பிரேமதாச, அனுரகுமார் அதிசநாயக்க போன்றவர்கள் அவர்களுக்கிடையே அந்த போட்டி வந்து மிக தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆரம்பத்திலே இந்த தேர்தலை இந்தியா போன்ற நாடுகள் தங்களுக்கு சாதகமாக, இந்த வருகின்ற தலைவர் வந்து தங்களுக்கு சாதகமாக இருக்க வேணும் என்றதுக்காக தாங்கள் சில விடயங்களை கையாளுகின்றார்கள். ஆரம்பத்திலிருந்தே இங்கே வருகை தந்து இந்த தனித்தனி கட்சியின் தலைவர்களை சந்தித்திருக்கின்றார்கள். இன்றைக்கும் கூட அஜித் டோவால் அவர்கள் வந்து இங்கே நிற்கின்றார். அதாவது இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருக்கின்றவர் இங்கே வந்து நிற்கின்றார். உண்மையிலே இந்த இங்கே நடைபெற்று வருகின்ற அந்த அரசியல் தலைவர் வந்து இந்தியாவுக்கு விருப்பம் இல்லாத ஒரு தலைவர் இங்கே வர முடியாது. இன்றைக்கு மக்களுடைய நிலைப்பாடு வந்து தாங்கள் விரும்பும் ஒரு தலைவரை தெரிவு செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே கருத்து கணிப்பின் பிரகாரம் வந்து இந்தியா போன்ற நாடுகள் தங்களுக்கு சாதகமானவர்களை கொண்டு வரதுக்காக தங்களுக்கு ஏற்ற விதமான நகர்வுகளை செய்கின்றார்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் வகையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஏற்பாடு செய்த கூட்டம் ஹேவாகட்டு காமினி மண்டபத்தில் இடம்பெற்றது. ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் வகையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஏற்பாடு செய்த பிரச்சார கூட்டம் அங்குரங்கத்து ஹேவாகட்ட காமினி மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது. இதில் அமைச்சர் ஜீவன் தொண்டமான், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தவிசாளரும் நிவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மருதுபாண்டி ராமேஸ்வரன், மத்திய மாகாண சபை முன்னாள் உறுப்பினர்களான பி சக்திவேல், எஸ் பிலிப்குமார், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பி ராஜதுரை ஆகியோர் பங்கேற்றனர். நிவரெலியா மாவட்டத்திற்கான முதலாவது தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்த அமைச்சர் ஜீவன் தொண்டமான் சர்வமத வழிபாடுகளையும் மேற்கொண்டார். நம்ம வந்து சலுகை அரசியலுக்கு அடிமையாக, அதே மாதிரி நம்ம வந்து நிரந்தர தீர்வுகளுக்கு பதிலாக தற்காலிக தீர்வை நோக்கி தான் பயணிச்சோம். நம்மளே நம்ம சமூகத்துக்கு ஒரு விலையும் போட்டோம், 1000 ரூபாய். இதுவரைக்கும் மக்கள் வந்து உணர்வாளர் நாடு மட்டும்தான் வாக்களிச்சிருக்காங்களே தவிர, ஒரு ஜனாதிபதி வேட்பாளரோட கொள்கை என்ன, அவர் என்ன செய்ய போறாரு, இதற்கு என்ன செஞ்சிருக்காரு, அதை நம்ம சிந்திச்சு வாக்களிக்கிறது. நம்மளுக்கு வீடு திட்டம் மட்டும் இல்லை, காணி உறுதி பத்திரத்துல இருந்து கல்வி சம்பந்தமான விடயங்கள் அனைத்தையுமே ஜனாதிபதி பெற்றுக் கொடுப்பாருன்னு பிள்ளையார் ஆலயத்தில் போலீசார் விசேட பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டனர். 158வது போலீஸ் தின நிறைவை முன்னிட்டு முல்லைத்தீவு திருமுருகண்டி பிள்ளையார் ஆலயத்தில் மாங்குளம் போலீசார் விசேட பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டனர். தொடர்ந்து குறித்த பகுதியில் சிரமதான பணிகளும் முன்னெடுக்கப்பட்டன. நிகழ்வில் மாங்குளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் போலீசார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அம்பாறை திருக்கோவிலில் டெங்கொழிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அம்பாறை திருக்கோவில் பிரதேச சுகாதார வைத்தியாதிகாரி அலுவலகம் மற்றும் ராணுவம் அரசு அதிகாரிகள் ஒன்றிணைந்து டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தை முன்னெடுத்தனர். கல்முனை பிராந்திய திருக்கோவில் பிரதேச சுகாதார வைத்தியாதிகாரி அலுவலகத்தின் ஒழுங்கமைப்பில் டெங்கு ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் பணிப்புரைக்கு அமைவாக திருக்கோவில் பிரதேச சுகாதார வைத்தியாதிகாரி வைத்தியர் பி மோகனகாந்தன் தலைமையில் நடைபெற்ற டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை
இருக்கையில் டெங்கு பரவக்கூடிய வகையில் தமது வீட்டுச் சூழலை வைத்திருந்த சுமார் 25 மேற்பட்ட வீட்டு உரிமையாளருக்கு எச்சரிக்கை கடிதங்களும் வழங்கப்பட்டன. திருக்கோவில் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரதேச பொது சுகாதார பரிசோதகர் கே குணபால சிங்கம், திருக்கோவில் பிரதேச செயலக கிராம நிர்வாக அதிகாரி கே கந்தசாமி, திருக்கோவில் பிரதேச செயலக கிராம மட்ட உத்தியோகத்தர்கள், திருக்கோவில் போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள், காஞ்சிரம் குடா ராணுவ முகாம் அதிகாரிகள், திருக்கோவில் பிரதேச சபை உத்தியோகத்தர்கள் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ராஜபக்சேகளுடன் இணைந்து தமிழர்களுக்கு எதிராக செயற்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ராஜபக்சேகளுடன் இணைந்து தமிழர்களுக்கு எதிராக இனவாதத்துடன் செயற்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று நிலையட்கட்டளை சட்டத்தின் கீழ் சிறப்புரிமை கேள்வியை முன்வைத்து இந்த விடயத்திற்கு தீர்வு அவசியம் என வலியுறுத்தினார். மாகாண சபை தேர்தலை பழைய முறையில் நடத்துவதற்கான தனிநபர் பிரேரணையை நான் முன்வைத்திருந்தேன். அதன் இரண்டாம் வாசிப்பு வாக்கெடுப்பின்றி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதன் மூன்றாம் வாசிப்பை சபையில் இன்று முன்வைப்பதாக தீர்மானிக்கப்பட்டிருந்தது. எனினும் நாடாளுமன்ற ஒழுங்கு பத்திரத்தில் அது உள்ளடக்கப்படவில்லை. ரணில் விக்ரமசிங்கேவுக்கு ஆதரவளிக்கக்கூடாதென இலங்கை தமிழரசுக் கட்சி தீர்மானித்ததால் அவர் திட்டமிட்ட வகையில் இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்கிறார். ஜனாதிபதி இனவாதியாக தமிழ் மக்கள் முன்பாகவும் இந்த நாட்டு மக்கள் முன்பாகவும் காட்டப்படுவார். தமிழ் மக்களுக்கு எதிராக அவர் செய்கிற இந்த விடயம், தான் செய்வதாக கொடுத்த வாக்குறுதி, பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார், ஒன்றையும் அவர் செய்யவில்லை. ஒன்றையும் அவர் செய்யவில்லை. அவர் இப்படியாக கடைசி நேரத்தில் இதை தடுப்பதன் மூலமாக நான் செய்ய இருந்த ஒரு விடயத்தை அதற்கு கூட அனுமதி கொடுப்பதாக சொல்லிவிட்டு கடைசி நேரத்திலே எங்கள் மக்கள் மீதான வெறுப்பை காட்டுகிற நிகழ்ச்சியாகத்தான் நாங்கள் இதனை காண்கிறோம். இதேவேளை சுமந்திரன் எம்பிக்கு ஆதரவாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர கருத்து வெளியிட்டார். ஏகதமாய் தீன பிரச்சனை கேன விவாத தங்கண்ட புல வந்து வரது கேன காரணி ஹரி எனிசா அப்படி தியேன்னே மாகாண சபைகள் கடந்த 7 வருடங்களுக்கு மேலாக இயங்காமல் இருக்கின்றன. தேர்தலினூடாக மக்கள் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படாததால் மக்களின் ஜனநாயக உரிமை மீறப்படுகின்றது. சுமந்திரனால் முன்வைக்கப்பட்ட பிரேரணை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இதோட மீராட்டே பலாத்சபா மேத்திவாரனை நேவத்தில தீபின தூர அப்பிதாக்கின காரணே தமாய் அது பலாத்சபா உபதுமத்தானோ பலாத்சபாயத்தில் நிலதாரின் தமாய் சம்பூர்ண மே வடே கரன். எதிர்கட்சியின் பிரதம கொறடா லக்ஷ்மண் கிரியல்ல தனது நிலைப்பாட்டை சபையில் வெளியிட்டார். மாகாண சபைகள் ஆளுநர்களின் கட்டுப்பாட்டில் இயங்குகின்றன. தேர்தல் காலத்தில் அரசு சொத்துக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அதனால் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு நாம் உதவுகின்றோம். சுமந்திரனின் பிரேரணை மீதான மூன்றாம் வாசிப்பை இன்றைய ஒழுங்கு பத்திரத்தில் உள்ளடக்குவதற்கு அரசாங்கம் இணங்கியிருந்தது. எனினும் இறுதி நேரத்தில் அது தவிர்க்கப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெருமவும் இது தொடர்பில் கருத்துரைத்தார். மாகாண சபைகளுக்கான காலத்தை விட அதிகமான ஆண்டுகள் தேர்தல் நடத்தப்படவில்லை. இதனை ஜனநாயக மீறலாகவே நாம் பார்க்கின்றோம். விமல் வீரவன்ச எம்பி கருத்து வெளியிடுகையில் மகாஜன நியோஜித ஆயத்தன அகர்மன்ய விலாத்தியனுக்கு பிரஜாதந்திரவாத பிரச்சனை அக்திய நோய்க ஹரி மாகாண சபைகளில் பிரதிநிதிகள் இல்லை என்பதையும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் அவசர அவசரமாக இதனை செய்ய முடியாது. இதேவேளை அமைச்சர் சுசில் பிரேமஜாயந்த அரசாங்கத்தின் நிலைப்பாடு தொடர்பில் பதிலளித்தார். ஜனாதிபதி ரேங்க் மத்தியில் இலங்கை சசிவாரை அட்டவிந்த தீனும்
இந்த விடயத்தில் பின்பற்ற வேண்டிய நடைமுறையை நாம் மீறவில்லை. இப்போது நாம் ஜனாதிபதி தேர்தலுக்கு முகம் கொடுக்கவுள்ளோம். யாராவது ஒருவர் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார். அதன் பிறகு கலந்தாலோசித்து பிரேரணை தொடர்பில் தீர்மானித்துக் கொள்ளலாம். இந்த பிரேரணையை இன்று நிறைவேற்றிக் கொண்டால் அடுத்த வாரம் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாதல்லவா? To see that all should be given equal opportunity. So that is why yesterday I suggested. 13வது திருத்த சட்டம் அமுல்படுத்தப்படாமை குறித்து கோவிந்தன், ராதாகிருஷ்ணன் ஆகியோர் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். அரசியலமைப்பின் 13வது திருத்த சட்டம் அமல்படுத்தப்படாமை குறித்து தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் சபையில் இன்று தமது அதிருப்தியை வெளிப்படுத்தினர். அரசியலமைப்பின் 13வது திருத்தம் முழுமையாக அமல் நடத்தப்படாது, அதனை எவ்வாறு அறிவில் அளிக்கலாம், அதனை எவ்வாறு குறைப்பிரவசமாக்கலாம் என்பதில் ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையில் எழுதப்படாத புரிந்துணர்வு ஒப்பந்தம் உள்ளதா என்பதில் எனக்கு ஐயம் உள்ளது. இன்றைய ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளர்கள், குறிப்பாக சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கே, ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் சஜித் பிரேமதாச, இன்று தேசிய மக்கள் சக்தியாக முகம் காட்டும் அன்றைய ஜனதா விமுக்தி பெருமுன வேட்பாளர் தோழர் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோரது விஞ்ஞாபனத்தில் வடகிழக்கு வாழ் தமிழ் மக்களது பிரச்சனைகள் தொடர்பாக குறிப்பிட்டவை தொடர்பாகவும் வடகிழக்கில் அவர்களது பிரச்சாரங்கள் தொடர்பாகவும் கேட்கும் போது நான் உண்மையில் எனது உடம்பை கிள்ளி பார்க்கிறேன், எனது கேட்கும் திறனை சந்தேகிக்கின்றேன். இவர்களது உரை தொடர்பாக பத்திரிகைகளை வாசிக்கும் போது எனது கட்புலனை ஐயுறுகின்றேன். அந்த அளவுக்கு இவர்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களும் தேர்தல் பரப்புரைகளும் அமைந்துள்ளது. 13வது அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பாக இவர்களது பரப்புரைகள், இவர்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களை குறிப்பிட்டவர்களுடைய தொடர்பாக 13வது அரசியலமைப்பு சீர்திருத்தம் ஏற்பட்ட 87ஆம் ஆண்டிலிருந்து இவர்களது கட்சி மாநாடுகளிலோ அல்லது பாராளுமன்றத்தில் வடகிழக்கு தொடர்பான பிரச்சனைகள் நிகழ்கின்ற போதோ இவர்களது உரைகளில் இது தொடர்பாக எவற்றையாவது கூறியுள்ளார்களா? நேற்று 13வது அரசியலமைப்பு சீர்திருத்தம் வந்ததாகவும் நாளை அதனை அமுல்படுத்துவதாகவும் தமது பரப்புரைகளிலும் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளமை தொடர்பாக நாம் இவர்களை பற்றிய பூரண தெளிவை அளித்துள்ளோம். இத்தகைய சூழ்நிலையில் தான் வடகிழக்கு வாழ் தமிழ் மக்கள் ஏன் வெல்ல முடியாது என தெரிந்தும் வடகிழக்கு வாழ் தமிழ் மக்களின் பொது பிரதிநிதியாக தமிழ் மக்களின் சார்பில் ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரை வடகிழக்கு வாழ் தமிழ் மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் நிறுத்தியுள்ளோம் என்பதை இன்று தென்னிலங்கை சார் அரசியல் கட்சிகளும் ஜனாதிபதி வேட்பாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்னர் சுமந்திரன் அவர்கள் இந்த தனிநபர் பிரேரணையாக கொண்டு வந்து முதலாவது வாசிப்பு, இரண்டாவது வாசிப்பு, இன்று மூணாவது வாசிப்பு எடுக்கும் இந்த நிலையிலே இதை இல்லை என்று இன்று மறுத்திருக்கின்ற இதை இல்லை என்று மறுத்ததற்கு காரணம், நேற்று முன்தினம் ஐடிக்கு அதாவது இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிப்பாக சொன்னதன் காரணமாகத்தான் இன்று இதை தட்டி கழித்து இதை இல்லாமல் செய்வதற்கு தமிழ் மக்களுக்கு இதை கொடுக்க கூடாது என்ற அடிப்படையில் இவர்கள் சொல்லியதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே ஒரு இனத்துவேசத்தை இங்கு கொண்டு வந்து மாகாண சபையை இல்லாமல் அடிப்பது இது தமிழர்களுக்கு மட்டுமல்ல, இங்கே வாழ்கின்ற முஸ்லிம் மக்கள் அதே போல சிங்கள மக்களுக்கும் இது பொருத்தமானது. ஏனென்றால் மாகாண சபை என்பது வடகிழக்கு மட்டுமல்ல 9 மாகாணங்களிலே இந்த மாகாண சபையின் மூலமாக வேலைகள் நடக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. ஆகவே இதை மறுத்ததன் மூலமாக இங்கு ஒரு அதாவது சுமந்திரன் கொண்டு வந்ததற்காக இதை தடுத்தார்களா என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகின்றது. இதேவேளை எதிர்கட்சியினரின் குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர் அலி ஜப்ரி இவ்வாறு பதில் வழங்கினார். தமிழால கதைச்ச எம்பிஸ்மாரும் சென்றாங்க மாகாண சபை என்னவோ நாங்க நிப்பாட்டினோம். மாகாண சபையை நிப்பாட்டினது வந்து 2018 உங்களோட கவர்மெண்ட்டில் நீங்களும் சேர்ந்து டிஎன்ஏம் சேர்ந்து புரிய லோவனை கொண்டீங்க. அந்த லோவை கொண்டது ஓவர் நைட் என்னத்துக்கு கொண்டீங்க? 2018 அந்த டைமில் மாகாண சபையை வச்சிருந்தால் அந்த டைம்லேருந்து ஓபிஷன் வேல்ரெண்டு சொல்லி அந்த லோவால் தான் இன்றைக்கும் வச்சுக்கொள்ளலாமல் இருக்குது. அதனால் பிரசிடென்சியல் எலெக்ஷனுக்கு 10 இருக்குது, இன்றைக்கு மறாலும் இதை லோ போட்டுக்கொள்ளலாமா? அதனால் நீங்கள் கொண்டிருக்கிறீங்க, அதை டிசைட் பண்ணுற பிரசிடென்ட் இல்லை. பிரசிடென்ட்டுக்கு பார்லிமெண்ட்டை எலக்ட்ரானிக்காக கண்ட்ரோல் பண்ணலாது, அதை டிசைட் பண்ணுறது பிஸ்னஸ் கமிட்டியில். பிஸ்னஸ் கமிட்டி நேற்று மீட் பண்ணாங்க, அதில் ஒரு டிசிஷன் வந்திருக்குது. நீ இதுக்கு இதை வேறு மாதிரி இன்டர்பிரிட் பண்ணி தமிழ் மக்களுடைய மனசில் பிரசிடென்ட்டுக்கு விரோதமாக ஒன்று உண்டாக்குறதுக்கு தான் நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணுறோம். ஆனால் அந்த மனுஷன் பயம் இல்லாமல் செல்கிறாரு, நான் 13th தருவன் ஃபாரின் இந்த போலீஸ் பவரை நான் பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணுவேன், தமிழ் மக்களுக்காக எஃப்னாக்கும் ஈஸ்டுக்கும் பெய்து திருப்பி திருப்பி வர்க் செல்கிறாரு.
பெருமனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத்குமார் சஜித்துக்கு ஆதரவு வழங்குவதாக அறிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத்குமார சுமித்ரா ராச்சி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்து நாடாளுமன்றத்தில் இன்று எதிரணியில் அமர்ந்தார். நாடாளுமன்றத்தில் விசேட கூற்றை முன்வைத்து அவர் உரையாற்றினார். நான் ஆளும் தரப்பில் இருந்த போதிலும் எதிரணி உறுப்பினராகவே செயற்பட்டு வந்தேன். நாட்டு மக்கள் பொருளாதார பிரச்சினையால் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியிருக்கின்றார்கள். நான் இது தொடர்பில் கவலையடைகின்றேன். எனது கட்சியிலும் எனக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை. நான் பொறுமையாக இருந்தேன். இந்நிலையில் நாட்டு மக்களுக்காக சேவையாற்றக்கூடிய சஜித் பிரேமதாசவுக்கு ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவளிக்க தீர்மானித்தேன். நான் நாட்டு மக்களுக்காக வன்றி வரப்பிரசாதங்களுக்காக எதிர்த்தரப்பினருக்கு ஆதரவளிக்கவில்லை என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையின் வருமான வரி பரிசோதகர்கள் இருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். லஞ்சம் பெற முயற்சித்த குற்றச்சாட்டில் கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையின் வருமான வரி பரிசோதகர்கள் இருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் குறித்த உத்தியோகத்தர்கள் இருவரும் இன்று மதியம் உருத்திரபுரம் பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை மருத்துவ அதிகாரிகள் இன்று போராட்டத்தை முன்னெடுத்தனர். தொழிற்சங்க தலைவர்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை நிறுத்தக்கோரி அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் இன்று போராட்டத்தை முன்னெடுத்தனர். அதற்கமைய கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை வைத்தியர்களும் இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று மதியம் 12 மணி முதல் 12:30 வரை போராட்டத்தை முன்னெடுத்தனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இன்று மதியம் வைத்தியர்கள் கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்று மதியம் போராட்டம் இடம்பெற்றது. நோயாளிகளுக்கு ஏற்பட்ட மருந்து பற்றாக்குறைக்கு எதிராக குரல் எழுப்பிய தொழிற்சங்க தலைவர்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை உடனடியாக நிறுத்துமாறு போராட்டத்தில் ஈடுபட்ட வைத்தியர்கள் வலியுறுத்தினர். அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மட்டக்களப்பு கிளையினரால் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு முன்பாக இன்றைய தினம் கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தொழிற்சங்க தலைவர்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை நிறுத்தக் கோரியே போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பல்வேறு கோரிக்கைகளை உள்ளடக்கிய பதாதைகளையும் போராட்டக்காரர்கள் ஏந்தியிருந்தனர். சுமார் 1 மணி நேரம் இக்கவனயீர்ப்பு போராட்டம் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த காலங்களிலே நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண நிலைகளின் போது வைத்தியசாலைகளிலே ஏற்பட்ட மருந்து பற்றாக்குறை மற்றும் மற்ற பௌதிக வளங்களின் பற்றாக்குறை சம்பந்தமாக சுகாதாரத்துறை பாதிப்படைந்திருந்த போது அந்த பாதிப்புகளை மக்களுக்கு எடுத்து கூறிய தொழிற்சங்க தலைவர்களுக்கு எதிராக ஒரு நியாயமில்லாத ஒழுக்காற்று நடவடிக்கையை கடந்த காலங்களிலே இலங்கை சுகாதார அமைச்சு மேற்கொண்டிருக்கின்ற படியினால் அந்த நியாயமற்ற ஒழுக்காற்று நடவடிக்கையானது எதிர்காலத்திலே ஏற்பட போகின்ற மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற விடயங்களை வெளிக்கொணர்வதனை தடுப்பதற்காக தொழிற்சங்க தலைவர்களுடைய குரலை நசுக்குவதற்கான ஒரு செயற்பாடாக கருதப்படுகின்ற படியினால் இந்த நாடு தழுவிய ஒரு எதிர்ப்பு நடவடிக்கையினை இலங்கை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இன்று முன்னெடுத்தெடுக்கின்றது. நோயாளர்களுக்கு ஏற்பட்ட மருந்து பற்றாக்குறைக்கு எதிராக குரல் எழுப்பிய தொழிற்சங்க தலைவர்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை உடனடியாக நிறுத்துமாறு கோரி யாழ்ப்பாணம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை வைத்தியர்களால் இன்று கவனயீர்ப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் நண்பகல் 12 போராட்டம் இடம்பெற்றது. சுகாதாரத்துறையில் ஏற்பட்ட பிரச்சினைகளை வெளிக்கொண்டு வரும்போது அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்காத பிரச்சினைகளை வெளிக்கொண்டு வந்த நபர்களிடம் விசாரணை நடத்த அரசாங்கம் முற்படுவதாக தெரிவித்து போராட்டம் இடம்பெற்றதுடன் அதனை கைவிடுமாறும் வைத்தியர்கள் கோரிக்கை விடுத்தனர். தொழிற்சங்க தலைவர்களுக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்துள்ளது. தனிப்பட்ட மற்றும் அரசியல்வாதிகளும் இந்த ஒழுக்காட்டு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றனர். எமது தொழிற்சங்க தலைவர்கள் 2022-23 பொருளாதார நெருக்கடியின் போது ஏற்பட்டிருந்த மருந்து பற்றாக்குறை மற்றும் மருந்து கொள்வனவு சம்பந்தமான ஊழல் தன்மையை வெளிப்படுத்தியதற்காக அவர்களுக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. மருந்து கொள்ளுநிலும் ஊழல் சம்பந்தமாகவும் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தி அதன் பின்னர் 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து
ஜிமுயானது 10 அம்ச கோரிக்கைகளை உள்ளடக்கி அரசாங்கத்திடம் கையளித்திருந்தது. அதனை இப்பொழுது சுகாதார அமைச்சானது நடைமுறைப்படுத்தி வருகிறது. இருக்கின்ற போதிலும் ஒழுக்காட்டு நடவடிக்கைகளை எமது சங்க தலைவர்களுக்கு எதிராக இந்த உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தியமைக்காக இன்றும் தொடர்ந்து வண்ணம் உள்ளது. வவுனியா மகா கட்சி கொடியவில் அப்பகுதி மக்கள் இன்று முற்பகல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். யானைகளின் தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவித்து வவுனியா மகா கட்சி கொடியவில் அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வவுனியா போகஸ் வெப் பிரதான வீதியை மறித்து ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. அண்மை காலமாக யானைகளின் தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் வவுனியா வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளின் கவனயீனம் காரணமாக காட்டியானைகளின் தாக்குதலினால் ஒரு வாரத்திற்குள் இருவர் உயிரிழந்துள்ளதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றச்சாட்டினர். ஊருக்குள் புகும் காட்டியானைகளை கிராமத்தை விட்டு விரட்டுமாறு வவுனியா வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் அவர்கள் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பிரதேச பண்பாட்டு பெருவிழா இன்று இடம்பெற்றது. வடக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்கள அனுசரணையில் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகமும் பிரதேச கலாசார பேரவையும் இணைந்து நடத்திய வடமராட்சி கிழக்கு பிரதேச பண்பாட்டு பெருவிழா இன்று வடமராட்சியில் இடம்பெற்றது. வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் கூனா பிரபாகரமூர்த்தி தலைமையில் விருந்தினர்கள் மாலை அணிவித்து மண்டபம் நோக்கி அழைத்துச் செல்லப்பட்டு மங்கள விளக்கேற்றலுடன் நிகழ்வு காலை 9 மணியளவில் ஆரம்பமானது. பண்பாட்டு பெருவிழாவில் அரங்க திறப்பு, கிராமிய பாடல்கள், ஓகனிசை, சிவதாண்டவம், சிந்து நடைக்கூத்து, நாட்டுக்கூத்து, கலைஞர் கௌரவிப்பு போன்றன இடம்பெற்றன. பிரதம விருந்தினராக யாழ்ப்பாணம் மாவட்ட பதிலரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் பங்கேற்றார். சிறப்பு விருந்தினர்களாக வடக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் அலகு பிரதி பணிப்பாளர் திருவாட்டி லாகினி நிருபராஜ் மற்றும் வடக்கு மாகாண மோட்டார் போக்குவரத்து திணைக்கள ஓய்வு நிலை ஆணையாளர் வள்ளிபுரநாதர் பத்மநாதன் ஆகியோர் பங்கேற்றனர். கௌரவ விருந்தினர்களாக யாழ்ப்பாண மாவட்ட செயலக சிரேஷ்ட கலாசார உத்தியோகத்தர் சுகுணாலினி விஜயரத்னம், மூத்த கலைஞர்களான கலைச்சாரம் செல்லையா பரமானந்தம், அண்ணாவியார் அந்தோணிப்பிள்ளை பிலிப்பையா ஆகியோர் பங்கேற்றனர். நிகழ்வில் மக்கள் கலாசார உத்தியோகத்தர்கள் கலைஞர்கள் என பலரும் பங்கேற்றனர். தனியார் துறை ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. தனியார் துறை ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் 5000 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தொழில் ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இன்று தனியார் துறையில் சேவை செய்கின்ற உத்தியோகஸ்தர்கள் கடைகளிலே, தொழிற்சாலைகளிலே மற்றும் மலையகத்திலும் நாட்டில் ஏனைய பகுதிகளில் இருந்து வந்து வெளியிலே தனியார் நிறுவனங்களிலே சேவை செய்கின்ற தொழிலாளர்கள் அல்லது உத்தியோகஸ்தருடைய ஆக குறைந்தபட்ச சம்பளம் 12,500 ரூபாய் சம்பளத்திலிருந்து 17,500 ரூபாவுக்கு அதிகரிக்கப்படுகிறது. 5,000 ரூபாய் அடிப்படை சம்பளம் அதிகரிப்பதற்கும் அதிலிருந்து வரவு செலவு திட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட அவர்களுடைய கொடுப்பனம் 3,500 சேர்த்து குறைந்தபட்ச சம்பளமாக 21,000 ரூபாய் ஒரு தொழிலாளி அல்லது வேறு தொழில் செய்பவர்கள் பெற வேண்டும் என்பது இந்த சட்டப்பூர்வமாக இங்கு தொழிலமைச்சு மூலமாக நாங்கள் இதனை முன்வைக்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு வேலை தரணரும் ஒவ்வொரு கம்பெனியுடைய உத்தியோக சொந்தக்காரர்களும் அல்லது கடையுடைய சொந்தக்காரர்களுக்கும் இது சட்டபூர்வமாக்கப்பட்டு தொழிலமைச்சிலே நாங்கள் இது சம்பந்தமாக ஓவர்சைட் கமிட்டியிலே பாராளுமன்றத்தில் பேசப்பட்டு இங்கு சட்டபூர்வமாக்குவதற்கு பாராளுமன்றத்திலே நான் கையிருக்கிறேன். நான் இருக்கிறேன். என்னுடைய குறைந்த கால தொழிலமைச்சராக தொழில் ராஜாங்க அமைச்சராக பொறுப்பேற்ற காலகட்டத்திலே எனக்கு கிடைத்த ஒரு பாரிய ஒரு வரப்பிரசாதம், ஒரு பாக்கியம் என நான் கருதுகின்றேன். அந்த தொழிலாளர் வர்க்கத்தை சார்ந்தவன் என்ற வகையில் மலையக பெருந்துட்டு சமூகத்திற்கான பட்டயத்தை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மலையக பெருந்தோட்ட சமூகத்திற்கான பட்டயத்தை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். மலையக பெருந்தோட்ட சமூகத்தை முழுமையாக நாட்டின் விரிவான சமூக பொருளாதார கட்டமைப்பில் இணைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. அதனை இயல செய்யும் வகையில் அரசு முயற்சிகளை வழிநடத்துவதற்கான அடிப்படை ஆவணமான மலையக பெருந்தோட்ட சமூகத்துக்கான பட்டயம் வரைவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. குறித்த பட்டயத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் மலையக சமூகம் தொடர்ச்சியாக முகங்கொடுத்து வருகின்ற சவால்களுக்கு தீர்வு காண்பதற்கும் சம நியாயமான சமூகம் ஒன்றை கட்டி
எழுப்புவதற்கு இயலுமை கிடைக்கப்பெறும் என நம்பப்படுகின்றது. அதற்கமைய இலங்கையின் மலையக பெருந்தோட்ட சமூகத்துக்கான பட்டயத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தேசிய கல்விக் கொள்கை சட்டகத்தின் மூலம் டிஜிட்டல் நிலை மாற்றம் மிகவும் முக்கியமான கூறாக அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அதற்காக செயற்கை நுண்ணறிவு மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்காக அரசு மற்றும் தனியார் துறையினரின் பங்களிப்பை பெற்றுக் கொள்வதற்கு ஊக்குவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய தகவல் தொழில்நுட்பம், மெக்காட்ரானிக்ஸ் மற்றும் ரோபோ தொழில்நுட்பம் போன்ற செயல்முறை பாடநெறிகளை நடாத்துவதில் அனுபவம் வாய்ந்த நிறுவனமான ஸ்கில் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நிர்வாகத்தால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள கருத்திட்ட முன்மொழிவுக்கமைய முன்னோடி கருத்திட்டம் ஒன்று வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய தகவல் தொழில்நுட்பம், உயிரியல் தொழில்நுட்பம், பொறியியல் தொழில்நுட்பம், கணிதம் உள்ளிட்ட ஸ்டீம் எண்ணக்கருவிற்கமைவாக அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கிய வகையில் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளில் 7500 ஆசிரியர்களை 3 கட்டங்களின் கீழ் ஸ்கில் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நிர்வாகத்தின் மூலம் பயிற்றுவி ாக தொழில்நுட்ப அமைச்சராக ஜனாதிபதி மற்றும் கல்வி அமைச்சர் ஆகியோர் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. மீன்பிடி தொழிலில் அதிக விளைவுகளுடன் கூடிய மீன்பிடி மற்றும் அதன் பேண்தகு நடைமுறைகளை ஊக்குவிப்பதற்காக கடைபிடிக்க வேண்டிய மூலோபாயங்கள் பற்றி தேடி ஆராய்ந்து விதத்துறைகளை சமர்ப்பிப்பதற்காக நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. குறித்த குழுவால் இலங்கையில் எதிர்பார்க்கப்படும் பொருளாதார நிலைமாற்றத்திற்கு ஒத்துழைப்பதற்காக பேண்தகு வகையில் ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட வணிக ரீதியான மீன்பிடி தொழிலை ஊக்குவிப்பதற்கான மூலோபாயங்கள் என்னும் பெயரிலான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள மூலோபாய வேலை சட்டகத்துக்கு அமைய நீல பொருளாதார கோட்பாடுகளுக்கு இணங்க பேண்தகு தன்மையை உறுதிப்படுத்தி 2030 வருடாந்தம் 12% துறைசார் விருத்தியும் மற்றும் 600 மில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி வருவாயையும் ஈட்டுவதற்காக முக்கிய பங்களிப்பு வழங்கும் துறையாக இலங்கையின் மீன்பிடி தொழிலில் துறையை நிலைமாற்றம் செய்வதற்கான மூலோபாய முயற்சிகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. குறித்த அறிக்கையின் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள மூலோபாயத்தை இலங்கையின் மீன்பிடி தொழில் தொடர்பான அரச மூலோபாய வேலை சட்டகமாக ஏற்றுக்கொள்வதற்கும் முறை சார்ந்த செயற்திட்டத்திற்கமைய குறித்த மூலோபாயத்தை அமுல்படுத்தவும் ஜனாதிபதி மற்றும் கடற்றொழில் அமைச்சர் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. உயிரிழந்த பின்னர் ஒவ்வொரு நபரின் உடலையும் அகற்றுகின்ற விதம் தொடர்பாக தீர்மானிக்கின்ற உரிமையை குறித்த நபருக்கே வழங்குவதற்காகவும் தனது உடலை அகற்ற வேண்டிய விதம் பற்றி விருப்பத்தை தெரிவிக்காதவர்கள் உயிரிழக்கின்ற போது உயிரிழந்தவரின் அபிலாஷைகள் மற்றும் மத ரீதியான கலாச்சாரம் அல்லது தனிப்பட்ட நம்பிக்கைகளை கருத்தில் கொண்டு உயிரிழந்தவரின் உடலை நல்லடக்கம் செய்ய வேண்டுமா அல்லது தகனம் செய்ய வேண்டுமா என்பதை தீர்மானிக்கின்ற உரிமை அந்த நபரின் நெருங்கிய உறவினருக்கு ஒப்படைக்கின்ற வகையில் ஏற்பாடுகளை வகுப்பதற்காக சட்டப்பறிஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள சட்டமூலத்திற்கு சட்டமாதிபரின் ஒப்புதல் கிடைக்கப்பெற்றுள்ளது. குறித்த சட்டமூலத்தை அரசு வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் நாடாளுமன்ற அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிப்பதற்காகவும் நீதி சிறைச்சாலை அலுவல்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் சமர்ப்பித்த ஒருங்கிணைந்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ரணிலின் ஆதரவு தளம் தெற்கில் சரிவடைந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் கூட்டணி தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் ஆதரவு தளம் தெற்கில் சரிவடைந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் கூட்டணியின் மட்டக்களப்பு மாவட்ட பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தன்னுடைய 30 கூட்டங்களை ரத்து செய்திருக்கிறார் தென் மாகாணத்திலே. ஆகவே அந்த கூட்டங்களுக்கு மக்கள் போகிறார்கள் இல்லை. மொட்டு கட்சியிலிருந்து சென்ற 93 எம்பிக்களில் கிட்டத்தட்ட 60 எம்பிக்கள் எந்த ஒரு வேலைகளிலும் ஈடுபடாமல் இருக்கிறார்கள். தென்மாகாணங்களிலே தென்மாகாண பிரதேசங்களிலே கூட்டங்களுக்கு பொறுப்பேற்ற எம்பிக்கள் எந்த கூட்டங்களுக்கு சமம் அளிக்கவில்லை. எதிர்வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே போட்டியிட இருக்கின்ற வேட்பாளர்கள் அவர்கள் யாரும் இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு பின்னால் யாரும் எந்த ஒரு வேலைகளிலும் ஈடுபடவில்லை. இதனால் இன்று நலிவடைந்திருக்கிறது. ஆகவே இந்த தமிழரசு கட்சி ஆதரிக்கிறது என்கின்ற கதைகளை சொல்லியெல்லாம் இனவாதத்தை கிளப்பி வாக்கெடுக்கின்ற காலம் போய்விட்டது. நான்
தமிழரசு கட்சி தலைவர்களுக்கு நான் மிக நன்றியை கூறுகிறேன். ஏனென்று சொன்னால், இந்த விடயத்திலே நாங்கள் தவறுவோமாக இருந்தால் இரண்டு சமூகமும் நஷ்டப்பட்டு போகிற சமூகமாக போய்விடுவோம். எனவே இந்த மாவட்டத்திலே நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதிகூடிய வாக்குகளை சஜித் பிரேமதாசாவுக்கு பெற்றுக் கொடுக்க முடியும் என்கிற விடயம் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இந்த தேர்தல் வந்து எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றார் என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிகின்றது. எனவே இந்த வெற்றியை தடுப்பதற்கு சில தீய சக்திகள் முற்படுகின்றன. தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டிலும் மக்களின் காணி பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் மக்கள் எதிர்நோக்கும் காணி தொடர்பான பிரச்சினைகளை சமூகமட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகளிடம் கேட்டறியும் கலந்துரையாடல் இன்று கிளிநொச்சி கூட்டுறவாளர் மண்டபத்தில் இடம்பெற்றது. இதில் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் காணி பிரிவுக்கான தலைவர் ரத்னசிங்க முரளிதரன் மற்றும் பலர் பங்கேற்றனர். இலங்கையில வந்து சரியான வகையில காணி கொள்கை என்று இலங்கையர் சங்கத்தில் இருக்கின்றன. முதற்கட்டமாக இலங்கையில வந்து சரியான முறையில காணி கொள்கை உருவாக்கப்பட வேண்டும், காணி வங்கி உருவாக்கப்படும். காணி வங்கி என்று சொல்றேன்னு சொன்னா ஒட்டுமொத்த இலங்கை தீவில் இவ்வளவு காணி இருக்கின்றது, இவ்வளவு காணிகள் வந்து அரச காணியா இருக்கின்றது, இவ்வளவு தனியார் காணியா இருக்கின்றது. அந்த இங்கே ஆட்டுமே இல்லை. காணி கொள்கைகள் உருவாக்கும் பொழுது கிராமங்கள், பிரதேசங்கள், மாவட்டங்கள் முல்லைத்தீவில் சிறு தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவு உத்தியோகத்தர்களுக்கு மடிக்கணினி வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. சிறு தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவு உத்தியோகத்தர்களுக்கான மடிக்கணினிகளை முல்லைத்தீவு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் குணபாலன் இன்று வழங்கி வைத்துள்ளார். இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் பங்களிப்பில் சிறு தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்பட்ட நிலையில் பிரதேச செயலகங்களில் கடமையாற்றும் சிறு தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவு உத்தியோகத்தர்களுக்கு இந்த மடிக்கணினி வழங்கி வைக்கப்பட்டது. சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களின் தரவுகளை சேகரித்தல், ஆய்வுக்கு உட்படுத்துதல் முதலாக செயற்பாடுகளை சிறந்த முறையில் மேற்கொள்ளும் பொருட்டு மடிக்கணினி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சிறு தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவின் முயற்சியாண்மை பயிற்சி உத்தியோகத்தர் திருமதி ஓனா தேவமலர் இணைந்து கொண்டார். வவுனியாவில் நபர் ஒருவர் மரத்தில் ஏறி போராட்டத்தை முன்னெடுத்தார். தனது மனைவியை மீட்டு தருமாறு கோரி நபர் ஒருவர் மரத்தில் ஏறி போராட்டம் மேற்கொண்டமையால் வவுனியா நகரில் பதட்டமான சூழல் ஏற்பட்டது. வவுனியா தலைமை போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக உள்ள மரத்தில் ஏறிய குடும்பஸ்தர் கீழே இறங்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டார். நீண்ட நேரமாக மரத்திலிருந்து இறங்காமல் இருந்தமையால் குறித்த பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. பின்னர் போலீசார் மற்றும் ஏனைய தரப்பினரின் வேண்டுகோளுக்கிணங்க குறித்த குடும்பஸ்தர் மரத்திலிருந்து கீழே இறங்கினார். நாடாளுமன்ற உறுப்பினராக கருணாரத்ன பரணவிதான பதவியேற்றார். ரத்னபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக கருணாரத்ன பரணவிதான சபாநாயகர் முன்னிலையில் இன்று பதவியேற்றார். செப்டம்பர் மாத முதலாம் அமர்வு வாரத்தின் முதலாம் நாள் அமர்வு இன்று காலை 9:30 சபாநாயகர் மஹிந்த ஜாபா விவர்த்தன தலைமையில் ஆரம்பமானது. இதன்போது ரத்னபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக கருணாரத்ன பரணவிதாரண சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். தலதா அத்துக்கோரளை ராஜினாமா செய்ததால் ஏற்பட்ட வெற்றிடத்துக்கு இவர் நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய அரசு தீர்மானித்துள்ளது. விவசாயிகளினால் விவசாய செயற்பாடுகளுக்காக வாங்கிய அனைத்து பயிர்ச்செய்கை கடனையும் உடனடியாக தள்ளுபடி செய்ய அரசு தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. விவசாய சங்கங்கள் பலவும் விடுத்த கோரிக்கைகளை ஏற்று விவசாயிகளுக்கு நிவாரணம் மற்றும் ஆதரவு வழங்கும் வகையில் அரசினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு வவுனதீவில் பனை விதைகள் நாட்டப்பட்டன. மட்டக்களப்பு மண்முனை மேற்கு வவுனதீவு பிரதேச செயலாளர் பிரிவில் காட்டு யானைகள் உள்நுழையும் காட்டு பகுதியில் பனை விதைகள் நடும் வேலை திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இன்றைய தினம் பென்சேனை கிராம அலுவலர் பிரிவில் யானை பாதுகாப்பு வேலியோரங்களில் பனை விதைகள் நாட்டப்பட்டன. காந்திநகர், உன்னிச்சை, ஆயித்தியமலை போன்ற பிரிவுகளிலும் பனை விதைகளை நடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மண்முனை மேற்கு பிரதேச செயலகம் ஏற்பாடு செய்த இத்திட்டத்தில் வன பாதுகாப்பு திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களமும் பிரதேச விவசாய அமைப்புகளும் இணைந்து செயற்பட்டு வருகின்றன.
இந்நிகழ்வில் பிரதேச செயலாளர் என் சத்யானந்தி, வன பாதுகாப்பு திணைக்கள மாவட்ட உத்தியோகத்தர் ஜெயக்குமார், உதவி பிரதேச செயலாளர் ஜோகராஜா என பலர் கலந்து கொண்டனர். முதற்கட்டமாக 25,000 பணவிதைகள் நடப்பட உள்ளதாக பிரதேச செயலக அதிகாரிகள் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளி துர்காதேவி தேவஸ்தானத்தின் வருடாந்த பெருந்திருவிழா நாளை ஆரம்பமாக உள்ளது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளி துர்காதேவி தேவஸ்தானத்தின் வருடாந்த பெருந்திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. பூர்வபட்சமும் உத்தர நட்சத்திரமும் கூடிய நன்னாளில் நாளை முற்பகல் 10 மணிக்கு கொடியேற்றம் இடம்பெற உள்ளது. தொடர்ந்து 12 தினங்கள் பெருந்திருவிழா நடைபெற உள்ளது. எதிர்வரும் 13ஆம் தேதி சப்பரத திருவிழாவும், 14ஆம் தேதி தேர்திருவிழாவும், 15ஆம் தேதி தீர்த்த திருவிழாவும் நடைபெற உள்ளன. அன்றைய தினம் மாலை 6 மணிக்கு கொடியிறக்கமும் நடைபெற உள்ளது. அடுத்த நாள் 16ஆம் தேதி காலை 6 மணிக்கு பிரியாட்சித்த அபிஷேகம் நடைபெறுவதுடன் அன்றைய தினம் மாலை 3 மணிக்கு வைரவர் திருவிழா மற்றும் பொங்கலுடன் தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தானத்தின் 2024ஆம் ஆண்டுக்கான வருடாந்த பெருந்திருவிழா நிறைவடைய உள்ளது. மட்டக்களப்பு வெள்ளாவெளி கலைமகள் மகாவித்தியாலயத்தில் தொழிற்பயிற்சி பட்டறை நடைபெற்றது. மட்டக்களப்பு பட்டிருப்பு வெள்ளாவெளி கலைமகள் மகாவித்தியாலயத்தில் தொழிற்கல்வி பிரிவு மாணவர்களுக்கான தொழிற்பயிற்சி பட்டறை இன்று நடைபெற்றது. முறைசாரா கல்வி பிரிவு இணைப்பாளர் திருமதி ரீட்டா கலைச்செல்வனின் ஒழுங்கமைப்பில் நடைபெற்ற பயிற்சி பட்டறையில் வளவாளர்களாக கைத்தொழில் திணைக்கள உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் நாளை காலை எமது பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.